हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस 8th स्टैंडर्ड ला लीनियर इक्वेशन ला 14th सम पाक पोरो 14 15 16 मून सम में वरे माद्रियाना सम दा ओके वा इपो 14 सम लक्ष्मी इज ए कैशियर इन ए बैंक सी हैज करेंसी नोट्स ऑफ डिनोमिनेशन रुपीस 100 रुपीस 50 एंड रुपीस 10 रेस्पेक्टिवली द रेशियो ऑफ द नंबर ऑफ दीस नोट्स इज 2:3:5 The total cash with Lakshmi is rupees 4 lakh. How many notes of each denomination does she have? Ipo ratio kuduthirukanga. Adhaavadhu 2:3:5. Adhaavadhu 100 rupees, 50 rupees, 10 rupees. Moonu denomination la note kuduthirukanga. Idhila அதாவது ரெண்டு 100 ரூபீஸ் சேர்த்தோம்னா அதாவது 200 ரூபாய்க்கு இது 150 ரூபாய் இருக்குமா இது வந்து 50 ரூபீஸ் இருக்கும் அது மாதிரி ரேஷியோல இது இருக்கு அப்படினு சொல்லியாச்சு ஓகேவா இப்போ மொத்தம் வந்து 4 லட்சம் ரூபாய் சோ இது வந்து மொத்தம் என்ன ஏதாவது ஒரு காமன் அதாவது ஒரு நோட் நோட்டா அடிக்கி வச்சிருப்பாங்களா ஸோ இது 10 நம்பர்ஸாக இருக்கா இல்லை 1000ல இருக்கா 100ஸாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம மொத்தம் இந்த 100ஸில் எவ்வளோ ரூபாய் இருக்குது 50ல எவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த காமன் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம் ஓகேவா ஸோ எக்ஸால் மல்டிபிள் பண்ணிடுவோம் அதாவது இங்கே எக்ஸ் அதாவது 2x மல்டிபிள் 100 3x மல்டிபிள் 50 5x மல்டிபிள் 10 அதை தான் இப்படி பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ 200 150னா 350 400 400x ஈக்குவல் டு 4 லேக் ஓகேவா இப்போ 20க்கு 20 1 4 4 1 4 4 ஓகேவா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1000 இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1000 கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ரைட் ஆன் ப்ரூஃப் பண்ணி பார்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ரிசல்ட்டில் சொல்லணும் ஸோ இப்போ வந்து அதாவது 2x மல்டிபிள் எக்ஸா 200x ஸோ 200 அடுத்து ஒரு 1000 மல்டிபிள் பண்ணியிருக்கோம் ஓகேவா 2 lakhs 2 lakhsக்கு வந்து 100 ருபீஸ் மட்டுமே 2 lakhsக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1000ன்றதை வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகே இப்போ 150x ஸோ 1.5 lakh வந்து 50 ருபீஸில் இருக்குது அடுத்து 50 மல்டிபிள் 1000 ஸோ இதில் வந்து 50,000 இருக்குது 10ஸில் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதை மூணையும் ஆட் பண்ணுறப்ப 4000 கிடச்சிச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் ஈக்குவல் டு 1000ன்றது வந்து கரெக்ட் ஓகேவா 0 0 0 0 10 1 remain 4 ஓகேவா இப்போ நம்மளுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு அதாவது இந்த டினாமினேஷன் ரேஷியோ கொடுத்து ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன டினாமினேஷனில் நோட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ரேஷியோவையும் இந்த ரூபீஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இந்த எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் அதாவது நம்மளுக்கு தெரியாத ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் தி நோட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதை வந்து நம்ம எக்ஸ்ன் காமனாக வச்சுக்கிட்டாச்சு ஓகேவா ஸோ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸையும் இந்த ரேஷியோவில் இந்த எக்ஸை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ருபீஸோட மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிட்டு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸை அப்ளை பண்ணி பார்க்கணும் இந்த இதில் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப இப்போ 100 ருபீஸ் நோட் வந்து 2 lakhs இருக்குது 50 ருபீஸ் நோட் வந்து 150 lakhs இருக்குது 10 ருபீஸ் நோட் வந்து 50,000க்கு இருக்குது ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 4 lakh இருக்குது இப்போ இந்த 2000ல எத்தனை 100 இருக்கு இப்போ அதுதான் நம்மளுடைய சம் கொஸ்டின் அவங்க கேட்டது சம்ல இருக்க கொஸ்டின் ஸோ 2000ல எத்தனை 100ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டிவைட் பை 100 இப்படி போட்டோம்னா ஸோ 2000 ஓகேவா 2000 நோட்ஸ் வந்து 100 ருபீஸ் நோட்டுக்கு இருக்கு ஓகே அதே மாதிரி 1.5 lakh டிவைட் பை 50 ருபீஸ் ஓகேவா 0 0 5 3 times 0 0 0 ஓகே 50 ருபீஸ் வந்து இங்கே 100 போட்டுக்குவோம் இது 100 ருபீஸ் ஓகேவா இது நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் நோட் இருக்குது அப்படின்றது தான் இது ஆன்சர் ஓகேவா இப்போது ருபீஸ் 50 ருபீ இருக்குது
நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3000 நோட்டு 50 ரூபீஸ் இருக்கு அடுத்து 50000 நமக்கு கிடைச்சிருக்கு 50 ரூபாய் நோட்டுக்கு ஓகேவா சோ 10 ரூபாய் 10 ரூபாய் டிவைட் 5000 5000 நோட் வந்து 10 ரூபாயல 10 ரூபாய் கட்டல இருக்கு ஓகேவா இதுதான் ரிசல்ட் எப்படின்றது தெரியதா 15th சம் I have a total rupees 300 in coins of denomination. Rupees 1, rupees 2 and rupees 5. The number of 2 rupees coin is 3 times the number of 5 rupees coin. The total number of coin is 160. How many coins of each denomination are with me? இப்போ 14th சம்ல வந்து 100 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா. ஓகேவா 3 rupees மூணுக்குமேவும் 2:2, 3:2, 5 மூணுக்குமே ரேஷியோ கொடுத்துட்டாங்க பட் இப்போ இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க 2 ரூபீஸ் இருக்கு 5 ரூபீஸ் இருக்கு 1 ரூபீஸ் இருக்குன்னு சொல்றாங்க பட் இதுக்கு என்ன சொல்றாங்க ஒரு 5 ரூபீஸ்க்கு 3 2 ரூபீஸ் இருக்கு பட் 1 ரூபீஸ்க்கு க்ளூ கொடுக்கவே இல்ல ஒரு 5 ரூபாய் இருந்துச்சுனா அதுக்கு 3 2 ரூபாய் இருக்கு அப்படினு சொல்லியாச்சு க்ளூ கொடுக்கல பட் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் வந்து 160 அப்படின்னு இன்னொரு க்ளூ அதாவது இங்க ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க 3:1 னு சொல்லிட்டு இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் தி காயின்ஸ் வந்து 160 னு சொல்லியாச்சு ஓகே நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ற மாதிரி என்ன சொல்றோம் இப்போ 3x மல்டிபிள் நமக்கு எது 2 ரூபாய்க்கு தான் இந்த 3x 2 பிளஸ் இப்போ 1x மல்டிபிள் 5 ரூபீஸ்க்கு இப்போ 1 ரூபீக்கு கொடுக்கலாம் 1 ரூபீக்கு என்ன கொடுக்காதனால நம்ம என்ன செய்யணும் இந்த ரெண்டு ரேஷியோ அதாவது 3+1 4 ஆயிருச்சு சோ இந்த 4-அ வந்து மைனஸ் பண்ணிக்கறணுமா இத தவிர்த்து மீதி இருக்கதெல்லாம் 1 ரூபாயா இந்த 2 ரூபாய் 5 ரூபாய் தவிர்த்து மீதி இருக்கெல்லாம் 1 ரூபாய் சோ 160 minus 4x மல்டிபிள் இந்த 1 ரூபாய் ஈக்குவல் டு மொத்த எவ்வளவு ரூபாய் இருக்கு 300 ரூபீஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு ஓகே இப்போ இத இப்போ இத பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஓகேவா 6x plus 5x plus இப்போ இந்த 1 ரூபீஸ வந்து உள்ள மல்டிபிள் பண்ணி வச்சிரோம் சோ 160 plus 4x equal to sorry minus 4x minus அப்படியே இருக்கு equal to 300 ஓகே இப்போ சிம்பிளிஃபை பண்ணனும் 11x plus 160 minus 4x equal to 300 ஓகே 11ல 4 போச்சுன்னா 7x இது பிளஸ் சிம்பல்ல தான் பெரிய நம்பர் இருக்கு அதனால பிளஸ் 7x இப்போ இந்த 160-ய அந்த சைடு கொண்டு போவோம் 300 minus 160 இப்போ 7x equal to 300ல 160 போச்சுன்னா 0 10ல 6 போச்சுன்னா 4 2ல 1 போச்சுன்னா 1 ஓகே சோ x equal to 140 by 7 2 0 20 so x equal to 20 னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ as usual இந்த ரேஷியோல வந்து இந்த 20 அப்ளை பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் கிடைச்சிரும் ஓகேவா இப்போ நமக்கு தெரியும் அதாவது 3:1 ன்ற ரேஷியோ மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இது வந்து 2 ரூபீஸ்க்கு இது வந்து 5 ரூபீஸ்க்கு ஓகேவா சோ 3:20 3x ஆ 3x னா 60 60 காயின் வந்து 2 ரூபீஸ்க்கு இருக்கு இது வந்து 1:20 சோ 20 காயின்ஸ் வந்து 5 ரூபீஸ்க்கு இருக்கு மீதி வந்து 160 அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் இது வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் நம்பர் ஆஃப் காயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ரேஷியோ வச்சு நம்பர் ஆஃப் காயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம 300 வருதான்றதை ப்ரூஃப் பண்ணிக்கிறோம் ஓகேவா இப்போ 2 ரூபீஸ்ல 60 ரூபீஸ் 60 காயின்ஸ் இருக்கு 5 ரூபீஸ்ல 20 காயின்ஸ் இருக்கு 1 ரூபீஸ்ல எவ்வளவு இருக்கு மொத்தம் வந்து 160 காயின்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு இத ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 80 காயின்ஸ் சோ மீதி 80 காயின்ஸ் சோ 80 காயின்ஸ் வந்து 1 ரூபீ காயின் 1 ரூபீ காயின் வந்து 80 காயின்ஸ் அப்ப 80 ரூபீஸ் 80 ரூபீஸ் வந்து 1 ரூபீக்கு ஓகேவா இப்போ 20 ரூபீல சாரி 2 ரூபீல எவ்வளவு இருக்கு 5 ரூபீல எவ்வளவு இருக்கு மொத்தம் 300 நம்ம கண்டுபிடிச்சது இந்த ரேஷியோ படி நம்ம கண்டுபிடிச்ச அந்த x 20ன்றது ரைட்டா அதாவது இந்த 60 20 80 இது மூணு ரைட்டா நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து ரைட்டான்றத ப்ரூஃப் பண்ணி பாத்துக்கிறோம் அதாவது இப்போ என்ன சொல்லிருக்கோம் 60 நம்பர் ஆஃப் எவ்வளவு இருக்கு 2 ரூபாய் வந்து
2 rupees coin வந்து 60 numbers இருக்கு 5 rupees coin வந்து 20 numbers இருக்கு 1 rupee coin வந்து 80 numbers இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது இத மூணையும் ஆட் பண்றப்ப நமக்கு number of coins 160 கரெக்ட் இப்போ அமௌண்ட் கரெக்ட்டா சோ 60 into 2 rupees 120 rupees 20 into 5 100 rupees வந்து 5 rupees ல இருக்கு 80 rupees வந்து 1 rupee ல இருக்கு சோ 100 200 300 ஓகே இப்போ இந்த ரூபீஸ் 300 ரூபீஸ் அமௌண்ட்டும் ரைட்டு நம்பர் ஆஃப் காயின்ஸும் ரைட்டு ஸோ இந்த ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணணும்னு தெரியுதா ஃபஸ்ட்டு சம்மில் 14th சம்மில் வந்து மூணுக்குமே ரேஷியோ கொடுத்தாச்சு ஸோ ஈஸியாக ரேஷியோட நம்பரோட எக்ஸை மல்டிபிள் பண்ணி ருபீஸோட மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் கொடுத்துருந்தாங்க அது ஈஸியாக பண்ணிட்டேங்க இதில் வந்து ரெண்டு க்ளூ மட்டும்தான் அதாவது ரெண்டு காயினுக்கு மட்டும் ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு 5 ரூபாய்க்கு 3 2 ரூபாய் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க பட் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் வந்து நம்மள்கிட்ட கொடுத்தாங்க அந்த சமில் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் வந்து கொடுக்கல இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் 116 கொடுத்தாச்சு ஸோ வந்து நம்மளுக்கு அதாவது இந்த 2 ரூபாய் 5 ரூபாய் இது மூணு இது ரெண்டையும் போக மீதி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப்ல மைனஸ் பண்ணிக்கிறோம் ஸோ 3 பிளஸ் 1 வந்து 4 அந்த 4 வந்து 160 மைனஸ் பண்ணியாச்சு மைனஸ் பண்ணி அந்த ரேஷியோவையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 20 கண்டுபிடிச்சு அதை அப்ளை பண்ணி நம்பர் ஆஃப் காயின்ஸ் அமௌண்ட் வந்து 300 அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியாச்சு இப்போ 16th சம்